ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீஸ்கர் வெங்கேஷ் கேட் சென்னை வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கோயிலல் கேசஸில் இருந்து இந்த ஸ்மால் எல் ஷேப் கண்டிஷன்ஸை எப்படி சுலபமாக கற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 6 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் 2 ரொம்ப சுலபமான கண்டிஷன்ஸு, பாக்கி 2 மீடியமாக இருக்கும். பாக்கி 2 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கற்றுக்கும் போது. ஆனால் அதை கற்றுக்கிட்ட அப்புறம் அதுதான் எனக்கு ரொம்ப சுலபமாக மாறிடுச்சு. சரி வாங்க, அதை எப்படி சுலபமாக கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அதான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படியே பெல் ஐக்கனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க வீடியோக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா 6 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல் ஷேப்பில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 கேஸ்க்கு வந்து இந்த மாதிரி லைன் இருக்கும். 4 கேஸுக்கு இந்த லைன் இருக்கும். 2 கேஸ்க்கு வந்து லைனுக்கு பதிலாக 2 பீஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 பீஸையும் தனியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 4 கேஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதில் இந்த ஸ்மால் எல்லுக்கு கீழே 2 வந்து சேர்ந்துருக்கும். சரியா, இந்த லைனை வந்து ரைட் சைடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் எல் வந்து இது மேல் பக்கமாக இருக்குது, இது கீழ் பக்கமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மேலே 2 சேர்ந்துருக்கு, இது கீழே வந்து 2 சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த லைனை இதில் பார்த்தீங்கன்னா, லைனை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இங்கே ரெண்டுமே சேராமல் ஆல்டர்னேட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்டர்னேட்டாக இருக்குது லைனை பார்க்கும்போது. ஸோ இது 2 ஒரு கேஸு, இது 2 ஒரு கேஸு, இது 2 ஒரு கேஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த கேஸை பார்ப்போம். இதில் முதல்ல இந்த கேஸை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்மால் எல் ஷேப்பில் 2 சேர்ந்துருக்கு. சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 2 சேர்ந்துருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், எஃப் பண்ணி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பீஸை 2 தடவை வெளியில் எடுக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியதுதான். இது 2 தடவை வெளியில் ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, வெளியில் எடுக்கிறேன், ஒழிக்கிறேன், நார்மல் ஆக்கிறேன், திருப்புறேன். இப்போ வெளியில் வந்துடுச்சு. மறுபடியும் அதே வெளியில் எடுக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். சரியா, 2 தடவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த எஃப்ஐ வந்து மறுபடியும் திருப்பிக்கணும். அவ்வளோதான் அந்த ஃபார்முலா. சரியா, இதை ஃபிங்கரிங் பார்ப்போம். சரி, இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இதை இந்த ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கிட்டு கியூபை வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஆள் காட்டி வரலங்கி வச்சு எஃப்ஐ திருப்பிட்டு 6 அதை வந்து ஒழிக்கிறோம், கீழே இருக்கிறோம். இந்த வரலால் மறுபடியும் அந்த இடத்த கொண்டு வந்துடுறோம். அதே ஸ்டெப்பை திரும்பி செய்ய போகிறோம். இந்த பீஸை வெளியில் எடுக்கிறேன், ஒழிக்கிறேன், கீழே இருக்கிறேன். இந்த வரலால் இந்த இடத்த கொண்டு வந்துடுறோம். இந்த கட்ட வரலால் இதை நேராக்கிறேன். இதை வந்து ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபார்முலா பார்ப்போம். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இந்த பக்கமாக ஆரம்பித்து அதே மாதிரி செய்ய முடியும். ஆனால் அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கிற பீஸை இங்கே லெஃப்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதை 2 தடவை செய்யணும். சரி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து லெஃப்டில் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பின்னாடி இருக்கிற பீஸை மேலே எடுத்து இங்கே ரைட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் லெஃப்டில் அதை வச்ச அப்புறம் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறேன், ஒழிச்சு வைக்கிறேன், நேராக்குறேன், இதை மேலே ஏற்றிடுறேன். மறுபடியும் என்ன பண்ணணும், இதே பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன், அதை ஒழிச்சு வைக்கிறேன், நேராக்குறேன், மேலே ஏற்றிடுறேன். ஸோ அந்த ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணன அப்புறம் வெளியில் எடுத்ததை மறுபடியும் அதே இடத்துல சேர்க்கணும். அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம். இப்போ இந்த கியூபை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பி இந்த விரலால் இதை திருப்பி இங்கே வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். கை இப்படி திருப்பிக்கிங்க, கட்ட விரலால் மேலே ஏற்றிக்கிங்க. மறுபடியும் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். கட்ட வரலால் ஏற்றிட்டு ரைட்டை திருப்பி மேலே ஏற்றிங்க. அவ்வளோதான். ஸோ இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபார்முலா பார்ப்போம். அடுத்து இந்த ஃபார்முலா ஒரு பக்கம் லைன் இருக்குது, முன்னாடி வந்து இந்த எல் ஷேப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பீஸு சேர்ந்துருக்கு எல்லோ. ஸோ இது வந்து ரொம்ப சுலபமான ஃபார்முலா. இந்த லைனை வந்து என்ன பண்ணோம், இந்த லைனை நம்ம இப்போ போட போகிறோம். எந்த பக்கம் போட போகிறோம்னா, இந்த ஜோடி எங்கே இருக்குதோ அந்த பக்கம் போட போகிறோம். ஜோடி இருக்கிற பக்கம் இந்த லைன் போட்டு ஜோடி இருக்கிற இடத்துல வர வச்சாச்சு. வர வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பீஸை வெளியில் எடுக்கணும். சரியா, அடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் அதை ரிவர்ஸில் கொண்டு போய் டபுள் ரொட்டேஷன் பண்ணி அந்த பீஸை வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ 2 பக்கமும் வெளியில் எடுத்தாச்சு, ஒயிட் பீஸ் வந்துடும். இப்போ மறுபடியும் டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இதை சேர்த்துடணும். மறுபடியும் டபுள் ரொட்டேஷன் பண்ணி அதை சேர்த்துடணும்.
அதுக்கப்புறம் இதை நார்மலாக்கிடணும். ஸோ இதுதான் ஃபார்முலா, ரொம்ப சுலபமான ஃபார்முலா. இதை ஃபிங்கரிங்கை பார்ப்போம். இப்போ ஃபிங்கரிங் பார்ப்போம். இப்படி க்யூபை ஹோல்ட் பண்ணிக்கிங்க, ஆள் கட்டி வரல அந்த பக்கம் வச்சுட்டு இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அதை மேலே ஏற்றிடலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த விரலால் இப்படி மேலே ஏற்றுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி கட்டை விரலால் இதை சேர்த்துருங்க. ஸோ க்யூப் டபுள் ரொட்டேஷன் பண்ணி இந்த ஆள்காட்டி விரலால் அதை சேர்த்துட்டு நேராக்கிடுங்க. அவ்வளோதான். இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் அப்படி வச்சுருக்கும் போது பார்த்தோம்னா இந்த எல் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது, இந்த சேர்ந்துருக்கிறது பின்னாடி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சேம் ஃபார்முலா தான். இந்த லைனை ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போடணும், போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த பீஸை வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இந்த பீஸை வெளியில் எடுக்கணும். மறுபடியும் டபுள் ரொட்டேஷன் பண்ணி அந்த பீஸை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் டபுள் ரொட்டேஷன் பண்ணி இந்த பீஸை சேர்த்துருவோம். அப்புறம் க்யூபை நார்மலாக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஃபிங்கரிங் பார்ப்போம். இது பின்னாடி இருக்குது இந்த கோடு, அதனால் இந்த லைனை பின்பக்கமாக போட்டுட்டு இந்த வரலால் மேலே ஏற்றுறேன். அதுக்கப்புறம் க்யூப் அப்படி திருப்பி இந்த வரலால் இதை மேலே ஏற்றுறேன். அதுக்கப்புறம் டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இந்த வரலாலேயே அதை சால்வ் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிட்டு இந்த கட்ட வரலால் இதை சால்வ் பண்ணிவிட்டு க்யூபை நார்மலாக்கிடணும். இப்போ இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா லைன் இருக்குது நமக்கு, இது ரெண்டும் சேராமல் இருக்குது. சேர்ந்துருந்தால் இந்த பக்கம் வச்சு லைனை வச்சு சால்வ் பண்ணோம். இப்போ சேராமல் இருக்கிறதுனால அதை வந்து லெஃப்டில் வச்சு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிப்போம். இப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் எல்லுக்கு எந்த பக்கம் இந்த மாதிரி சேராமல் இருக்கோ அந்த பக்கம் டபுளாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? இப்போ இது ஃப்ரண்ட்டில் இருக்கணும், நம்ம ஃப்ரண்ட்டு பக்கமாக திருப்பணும் அப்படின்னு ஞாபகம் வச்சாச்சு. ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிட்டு இந்த பீஸை டபுளாக எடுத்து பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போய் மறுபடியும் பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போய் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வெளில எடுக்கிறேன், பக்கத்தில் வைக்கிறேன். உடனே வந்து இந்த இதுக்கப்புறம் எல்லாமே ரைட்டை வந்து சிங்கிளாக தான் செய்யணும். சிங்கிளாக கீழே இறக்கிட்டு தூரமாக கொண்டு போகிறேன், மறுபடியும் மேலே எடுத்து கிட்டக்கு கொண்டு வரேன், மறுபடியும் கீழே இறக்கிட்டு தூரமாக கொண்டு போகிறேன், மறுபடியும் க்யூப்பை சேர்த்துட்றேன். இப்போ என்ன பண்ணோம், ரெண்டு தடவை இந்த டபுளாக வெளில எடுத்ததை கிட்டக்க வச்சு தூரமாக வச்சுட்டேன், மறுபடியும் கிட்டக்க வச்சு தூரமாக வச்சு சால்வ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம். இப்போ க்யூபை இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள், மேலே விரல் இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே எடுத்து இந்த விரலால் பக்கத்தில் வச்சுட்டு இந்த ரைட்டை மட்டும் கீழே இறக்கி மறுபடியும் அதை தூரமாக வச்சுட்டு நார்மலாக்கி பக்கத்தில் வச்சு மறுபடியும் ஆர்க் திருப்பி தூரமாக வச்சு மறுபடியும் நேராக்கிட்டால் இதுக்கப்புறம் இந்த வரலால் சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபார்முலா பார்ப்போம். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல் ஷேப்புக்கு இந்த கோடை லெஃப்டில் வச்சோம்னா இது தூரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அதே ஃபார்முலாவை பின்பக்கமாக எடுக்கணும். பின்பக்கமாக எடுத்துட்டு அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு க்யூபை நார்மலாக்கிட்டு மறுபடியும் தூரமாக வச்சு ஆர் திருப்பி பக்கத்தில் வச்சு ஆர் திருப்பி தூரமாக்கிட்டு இப்போ டபுள் ரொட்டேஷன் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா டபுளாக வெளில எடுத்து இந்த பக்கமாக அதே ஆப்போசிட்டில் பக்கத்தில் வச்சு தூரமாக வச்சு மறுபடியும் பக்கத்தில் வச்சு தூரமாக வச்சு சால்வ் பண்ணால் ஒரு ஒருத்தரையும் ஆரை வந்து மேலே கீழே நேர்த்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தோம்னா இதை லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், இது தூரமாக இருக்குது, அதனால் இதை வந்து இப்படி கட்டவரில் மேலே வச்சு க்யூப்பை ஹோல்ட் பண்ணி பின் பக்கமாக வெளில எடுத்து இந்த வரலால் பக்கத்தில் வச்சுட்டு க்யூபை நார்மலாக்கிட்டு இந்த தூரமாக வச்சுட்டு ஆர் திருப்பிட்டு பக்கத்தில் வச்சு நார்மலாக்கிட்டு மறுபடியும் தூரமாக வச்சு க்யூபை திருப்பிட்டு ரொட்டேஷன் பண்ணி டபுள் ரொட்டேஷன் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு தடவை என்ன பண்ணுவோம், பக்கத்தில் வச்சு தூரமாக வச்சு பக்கத்தில் வச்சு தூரமாக வச்சு சால்வ் பண்ணால் ஒரு ஒருத்தரையும் ஆறு திருப்பிக்கிறோம். அவ்வளோதான். இதை ஃபிங்கரிங் கற்றுக்கிட்டு ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.